மதிப்பு நாம் எழுதும் எண்முறை பத்தை அடிப்படையாக கொண்ட எண்முறை. எந்த எண்ணை எழுதுவதற்கும் நாம் தற்போது 10 குறியீடுகளை மட்டுமே பயன்படுத்துகின்றோம். அவை 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 ஆகிய 10 குறியீடுகளை மட்டுமே நாம் எழுதுவதற்கு பயன்படுத்துகின்றோம். ஆகவே நாம் எழுதும் எண்முறை தசம எண்முறை. தசம் என்றால் 10. நாம் எழுதும் எண்முறையில் இலக்கங்களின் மதிப்பு இயல் மற்றும் இடம் மதிப்பை சார்ந்தே அமைந்துள்ளது. ஒவ்வொரு இடம் மதிப்பும் அதன் முந்தைய இடம் மதிப்பை விட 10 மடங்கு அதிகமானதாகும். 1. 10 ஒன்றுகள் சேர்ந்தது ஒரு 10. 10 10கள் சேர்ந்தது ஒரு 100. 10 100கள் சேர்ந்தது ஒரு 1000. 10 1000கள் சேர்ந்தது ஒரு 10000. 10 இவர்தான் திரு சங்கர். வீட்டில் இவர் குழந்தைகளுக்கு தந்தை. பள்ளியில் மாணவர்களுக்கு இவர் ஆசிரியர். உடன் பணிபுரிபவர்களுக்கு இவர் நண்பர். இவ்வாறு இடத்திற்கு தகுந்தாற்போல் சங்கர் என்ற இந்த மனிதர் தந்தையாகவும் ஆசிரியராகவும் நண்பராகவும் இருக்கின்றார். இதேபோல் ஒவ்வொரு எண்ணிற்கும் இயல் மதிப்பு மற்றும் இட மதிப்பு உண்டு. இங்கே 5 என்ற இந்த எண்ணின் இயல் மதிப்பு 5. ஆனால் இதன் இட மதிப்பு அது இருக்கும் இடத்தை பொறுத்து மாறுபடுகிறது. 5 என்ற இந்த எண் 1 இடத்தில் வரும்போது 5 1களாகவும், 10 இடத்தில் வரும்போது 5 10களாகவும், 100 இடத்தில் வரும்பொழுது 5 100களாகவும், 1000களின் இடத்தில் வரும்பொழுது 5 1000களாகவும் தான் இடத்திற்கு தகுந்தாற்போல் அதன் இட மதிப்பு அமைகிறது. இட மதிப்பில் அடுத்ததாக நாம் 53624 முதல் இலக்கத்தினுடைய இட மதிப்பு 5 0 0 0 0 50000. அடுத்த எண் 3 இட மதிப்பு 3 0 0 0 3000. அடுத்ததாக உள்ள 6 இட மதிப்பு 6 0 0 600. அடுத்ததாக உள்ள 2 இட மதிப்பு 2 0 20. இறுதியாக உள்ள 4 இட மதிப்பு 4 1கள் 4. 5 10000 50000. 3 1000 3000. 6 100 600. 2 10 20. 4 1 4. இடமதிப்பில் ஒவ்வொரு இடமதிப்பிற்கு இடையே உள்ள தொடர்பை நாம் அறிவோம். 5 10000 கூட்டல் 3 1000 கூட்டல்
600 கூட்டல் 2 பத்துகள் கூட்டல் 4 ஒன்றுகள். ஒவ்வொரு இடமதிப்பிற்கிடையே உள்ள தொடர்பு கூட்டல் என நாம் அறிகிறோம். 50, 3000, 620, 4